அரசியல் தெளிவோம். குடும்பம் காலாடி பண்ணாடி கடையன் பாதிரியான் தேவேந்திர குலத்தா பள்ளம் போன்ற ஏழு உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல ஏழாளர் என்ற அரசாணையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக கருஞ்சட்டை போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அறிக்கை கோரி இன்றைக்கு மனு மூலமாக அவர்கள் அறிக்கை செய்திருக்கின்றார்கள். இது வரவேற்கத்தகுந்தது. அது மட்டுமல்ல, எங்களோடு பயணித்த சிறு தலைவர்கள் ஒரு சில இயக்கங்கள் பிற கட்சிகள் எல்லாம் தேவேந்திர குல வீழாளர்களுக்கு அரசாணையை அளிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக நிறைய வாதிட்டு பேசியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி உணர்வோடு நன்றியுணர்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு சுதந்திர தியாகம். காரணம், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த 40 ஆண்டுகள் போராட்டம் வெற்றியை கிட்டுகின்ற லெவலே சமீபத்திலே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்த தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது இதை பற்றி விரிவாக முதலமைச்சர் பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். அதன் அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்களும் கன்சோர்மா கமிட்டியினுடைய பரிந்துரையையும் மாநிலவியல் அறிக்கையும் தாக்கல் செய்த அந்த செய்தியையும் அவரிடம் அளித்து உடனடியாக நாங்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவின் பேரில் இவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இதை அனுப்பியிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பிய பொழுது தமிழகத்திலே வாழ்கின்ற தேவேந்திர குல மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்ப்பரித்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பல மேடைகளில் அறவழியிலே போராட்டத்தை நடத்திய பொழுது தெளிவாக ஒரு கருத்தை பத்திரிகை செய்தியிலே சொன்னேன். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது, மற்றவர்களுக்கெல்லாம் சந்தேகம் இருந்ததுக்கெல்லாம் நான் முடிவு சொன்னது வெற்றியின் பாதையிலே விளிம்பிலே நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கின்றோம், நல்லதே நடக்கும், நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு பரிந்துரை செய்து அரசாணையை பெற்றுத் தருவார் என்று சொன்னேன். அதிலே ஒரு சில அறிவுஜீவி மேதாவிகள் 6 உட்பிரிவுகள் தான், 7 உட்பிரிவுகள் அல்ல என்று சொல்லலாம் பத்திரிகைகளை செய்து கொடுத்தார்கள். நான் மட்டும்தான் பல முறை முதலமைச்சரை அவர்களை சந்தித்து 7 உட்பிரிவுகள் என்று தெளிவாக சொல்லி அதன் பிறகு அந்த கமிட்டிகள் செய்த ரெக்கமெண்டை எல்லாம் வைத்து இன்றைக்கு அறிக்கையை தாக்கல் செய்து இன்றைக்கு மத்திய அரசுக்கு அனுப்பித்திருக்கின்றார்கள். இது வரவேற்கக்கூடியது. அதோடு மட்டுமல்ல, அறிக்கை என்பது நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் கூட ஒரு சில நண்பர்கள் தொலைபேசியிலே இது அறிக்கையோடு நின்று விடுமா, இணைத்து அனுப்பித்து விட்டார்களே, இனிமேல் மத்திய அரசு வந்து நமக்கு நிச்சயமாக கொடுப்பார்களா என்ற கேள்விகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உறுதியாக சொல்கின்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இயங்கி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையை நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொன்னது போன்று பல போராட்ட களத்திலே நின்று சொன்ன பொழுது கடைசியாக பாண்டியர் புரட்சி என்ற கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்களை திரட்டி மதையிலே கூட்டிய பொழுது தெளிவாக இதை விளக்கமாக சொன்னேன். கிடைக்கும், கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னேன். அதுபோன்று நாங்கள் இன்னும் போராடிக்கொண்டுதான் இருக்கோம். அதுபோல நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்கும் வரை வருகிற டிசம்பர் 11ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மனித சங்கி போராட்டத்தை நடத்துவார்கள். நான் கூடிய விரைவிலே நான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். கருங்கட்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உங்களது பத்திரிகையிலே நான் தெளிவுபடுத்துகின்றேன். நிச்சயமாக கிடைக்கும், அதில் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிவிடுகிறேன். தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆணை வரும் எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமாக இருக்கும். அதனால நம்ம தெளிவாக சொல்றேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன், தேர்தலுக்கு முன்பாக இந்த தமிழக அரசுடைய பரிந்துரையும் மத்திய அரசும் இரண்டும் இணைந்து தேர்தலுக்கு முன்பாக இந்த அரசாணையை அறிவிப்பார்கள். நம்பிக்கையோடு நிச்சயமா நம்பிக்கை பலன் பெறும்.
இந்த கோரிக்கை நிறைவேறிட்டு கூடவே சேர்த்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் சொல்லி இதை போராடிட்டு இருந்தீங்க. அது இது மட்டும் போதுமா, அதுவும் சேர்ந்து வேணுமா? நமக்கு வந்து முதல் முதல்ல அந்த அரசாணையை பெறணுங்கிற நோக்கம் தான் நாங்கள் அதிகமாக போராடிட்டு இருந்தோம். பட்டியலிடம் கண்டிப்பாக வேண்டும், மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள். அது மத்திய அரசு கொடுக்க வேண்டியது, இது மாநில அரசு கொடுக்க வேண்டியது. நான் தெளிவாக பல மேடைகளிலும் பத்திரிகையிலும் சொல்லியிருக்கின்றேன், இது மாநில அரசினால் மத்திய அரசு கொடுக்கிறது, அது மத்திய அரசு மட்டுமே கொடுக்க வேண்டியது. நிச்சயமாக நான் இந்த போராட்டத்திற்காக இந்த மக்களை கையெழுத்த பொழுது முதல் முதலாக நான் பாரத பிரதமர் மோடி அவர்களை நானும் பொதுச் செயலாளர் இருவரும் சென்று சந்தித்து இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அதுபோன்று மத்திய அரசில் இருக்கின்ற அத்துறை மந்திரிகளையும் அணுகி நாங்கள் இந்த போராட்டத்தை கையெழுத்திட்டு என்று சொல்லியிருக்கின்றோம். பல முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கின்றேன், அவருடைய வெற்றி தான் இன்று முதல் படி. இது கிடைக்கும், அதுவும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி யாரோடு கூட்டி அமைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் செயற்குழு பொதுக்குழுவில் முடிவெடுக்க வேண்டியது. அது இப்போ தேர்தல் அறிவிக்கட்டும், அதன் பிறகு நாங்கள் முடிவை சொல்லிடுவோம். மனித சங்கிலி போராட்டம் எங்களுடைய போராட்டம், கருப்பு சட்டை போராட்டம் என்பது எதற்காக அந்த அரசாணை அறிவிக்கக்கூடிய போராட்டம். இந்த 15ஆம் தேதிக்குள் வந்துவிட்டால் அதை நிச்சயமாக நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்வோம், வரவில்லை என்றால் அது மத்திய அரசிலிருந்து வரும் வரை இதை நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தும். நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக 40 ஆண்டுகளுடைய சுதந்திர தாகம், இந்த மக்களுடைய எண்ணங்கள், இந்த மக்களுடைய பிரதிபலிப்பு, தேவேந்திர குல வேளாளன் இந்த அரசாணை என்பது சாதாரண விஷயம் அல்ல. மற்றவருடையும் மற்ற நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கூறுகிறேன், எதுக்கின்ற ஒரு சிலவர்கள் நான் இதை கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவேந்திர குல வேளாளன் என்பது வேறு, வெள்ளாளன் என்பது வேறு. இதில் பல மேடைகளில் நான் பிரசுரித்திருக்கின்றேன். தேவையில்லாமல் சர்ச்சையை கிளப்புவதற்காக ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு சிலோ விரலுட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலோ இதை கையெழுக்கின்றார்கள், அது தவறு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதில் பதிவு செய்கிறேன். எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலை நடத்துகின்றார்களோ அவர்களை நான் கேட்கின்றேன். அதே எங்களை எதிர்க்கின்ற சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நேற்றிலிருந்து இன்று வரை எனக்கு வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற பகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பு சட்டை வந்து தொடர்ந்து போட்டுதான் இருக்கீங்க, கண்டிப்பா அதில் எந்த மாற்றம். கருப்பு சட்டை போராட்டம் என்பது ஜீவோ வந்து டிக்ளேர் பண்ற வரைக்கும் போட்டுதான். ரஜினி ரவில் கட்சி ஆரம்பிக்க போராட்டிருக்காரு, தமிழகத்தில் தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்துமா? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போன இதுவரை 10 திருப்பு பிரசமிக்கு கொடுத்திருப்பாரு, ஆனால் மேடையில் வந்து மாற்றி பேசி போயிடுவார். ஆரம்பித்த பிறகு அதை முடிவெடுத்துக் கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆரம்பிக்கிட்டு பார்க்கலாம். சசிகலாவோட வருகை எப்படி இருக்கும், அதை பற்றி அதை பற்றி எனக்கு இன்னும் ஐடியோ வரட்டும் பார்ப்போம். அரசியல் தெளிவோம்.